என்னுடைய பெயர் ஏ பொன்னுசாமி, திருப்பூர். காதர்பேட்டையில் டிப்டாப் கார்மெண்ட் சென்டரில் கடை வச்சுக்கிறோம். ஆணு டேஸ்டினுடைய கடை பேர். நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு உண்டான பனியன் அண்ட் டாப் அண்ட் பேண்ட்டு த்ரீ போடுது, அதுபோக நாங்கள் வந்து காலர் செட்டு எல்லா விதமான ஆண்கள் பெண்களுக்கு உண்டான ஆடைகள் வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். மொத்தமாகவும் சில்லறையாகவும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். டாலர் சிட்டி நியூஸில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போட்டிருந்தோம். யூடியூப்பில் போட்டிருந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை வந்து அதை பார்த்துட்டு எல்லா வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து கூப்பிட்டு அவங்க வந்து கரெக்டாக அட்ரஸ் பார்த்து எங்கள் கடைக்கு வந்தாங்க. அதுவும் அதில் என்னென்ன வேலை வாய்ப்புக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன முதலாளிக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ யூடியூப்பில் இதை பார்த்தியுமே டாலர் சிட்டி நியூஸை பார்த்தியுமே ஆண்கள் ஆட்கள் வந்து என்னென்னா கட்டிங் மாஸ்டரு, டெய்லரு, சிங்க டெய்லரு எல்லாமே வேலை செய்கிறவங்க இது பார்க்குறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கு பாட்டுக்கிறாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தியுமே அந்த கம்பெனியை தேடி அங்கே வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆள் முதலாளிக்கு பிரச்சனை இல்லை. ஒரு விளம்பரம் கொடுக்கும்போது ஆளுக வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து தேடி போயிடுறாங்க. அது காரணம் என்ன, டாலர் சிட்டி நியூஸ் வந்து அந்தளவுக்கு தெளிவாக அவங்க பண்ணுறாங்க. அதனால் வந்து தொடர்ந்து வந்து அதை பார்த்துட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல பலனான ஒரு செய்தியாக தெரியுது. டாலர் சிட்டி நியூஸ்னால டாலர் சிட்டி நியூஸ் வந்துங்க நீங்கள் லைட் பண்ணி லைட் பண்ணுங்கள். அப்போ என்ன லைட் பண்ணும்போது நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அது மாதிரி வேலைவாய்ப்பு செய்தி வந்து நிறைய வந்துட்டுருக்குன்னு நண்பர்களுக்கு நிறைய சொல்லும்போது தான் அவங்களுக்கு வேலையெல்லாம் மிகவும் கரெக்டாக போய் தொலைவி வேலை கிடைக்கக்கூடிய கம்பெனியை பார்த்து போவாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. டாலர் சிட்டி நியூஸ் வந்து நீங்கள் வந்து சந்தா பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.